ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வேலை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மிடில் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிற கேண்டல்ஸ் எல்லாம் உங்களுடைய எமோஷனல் கூட விளையாடும். ஸோ அந்த எமோஷனலுக்கு ஆளாகாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்டடி மேலே கவனம் செலுத்துங்க. எந்த டிப்ஸையும் கால்ஸையும் எதிர்பார்க்காதீங்க. என்னுடைய டெலிகிராம் சேனலில் வரத கால்ஸை நம்பாதீங்க. அது கால்ஸ் கிடையாது, அது என்னுடைய பர்சனல் ஸ்டடியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு தான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் 299 கூட அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா என்னுடைய ஸ்டடியை உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு இல்லை. அது கால்ஸ் நிறைய பேர் கால்ஸ் கால்ஸ்ன்றாங்க. கால்ஸ் கிடையாது. கால்ஸ் யாரும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கால்ஸ் கொடுக்க முடியாது. 70% மேக்ஸிமம்னா கூட 75% அக்யூரிசி கால் தான் கொடுக்க முடியுமே தவிர யாரும் 100% என்னுடைய டார்கெட்லாம் கம்ப்ளீட் ஆகும், என்னுடைய டார்கெட்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறாங்களா அப்படி பிளைண்டாக நம்பாதீங்க. ஒரு நாள் உங்களுடைய அமௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல், உங்களுடைய அமௌண்ட் மேலே கவனம் வைங்க. தயவு செஞ்சு ட்ரேடிங் கற்றுக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மணியை தொலைக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, மணியை ஸ்பாயில் பண்ணாதீங்க. வேல்யூபிள் மணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நான். உங்களுக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி தோணும் ட்ரேட் பண்ண சொல்லுவோம். நம்ம எமோஷனல் டிசிப்ளின் இல்லாததுனால நம்ம ஒன்றுனா விட்டுட்டே வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஆளாகாதீங்க. என்னுடைய இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா லியோ ட்ரேட் 27 டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கண்ணா எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் எப்போ ரீச் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் இங்கிலீஷில் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இந்த கோல்டன் ரூல் நம்பர்ஸ் பார்த்துட்டு வரோம். ரூல் நம்பர் 1, 2 லாஸ்ட் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 1ல என்ன பார்த்தோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பர் டே, ஒன்லி ஒன் ட்ரேட். ஒய், ஏன் ஒரே நாளில் ஒரு ட்ரேட் மட்டும் ஏன் எடுக்கணும் அப்படின்னு பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் நம்பர் 1ல. ரூல் நம்பர் 2ல என்ன பார்த்தோம், லாஸில் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஓகே, லாஸில் ஆவரேஜ் பண்ணாதீங்க. மெயின் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஆவரேஜ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு. லாஸ் அட்லீஸ்ட் ஈவினிங் போஸ்டில் லாஸ் ஆகாமல் வீட்டுக்கு போகணுன்றது தெரியும் இல்லையா. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியாவது அவங்க லாஸ் ஆகாமல் ரிகவர் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ஆவரேஜ் எந்த இடத்துல பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த ஆவரேஜை நீங்கள் வந்து ராங்காக பண்ணாதீங்க. எப்பப்பெல்லாம் லாஸில் போயிட்டுருக்குதோ லாஸில் ரிகவர் ஆகுங்களா, லாஸில் ரிகவர் ஆகணும்னு பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா ப்ராஃபிட்டில் தான் ஆவரேஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் ஆவரேஜ், ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் சிக்னல். இப்போது ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, அந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும், இதுவரையிலும் போகும் அப்படின்னா ஏன் அதையே மிஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இன்னொரு கொஞ்சம் லாட் ஆட் பண்ணுவாங்க லாட்டை. ஆனால் விஷயம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸில் போஸில் ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபீஸ் லாஸ் கட் பண்ணுறது விட்டுட்டு அதை ஆவரேஜ் பண்ணி 2000, 3000, 5000, 10000 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரூல் நம்பர் 2ல பார்த்துட்டோம். இப்போ ரூல் நம்பர் 3ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட். ஓகே, ஃப்ளெக்சிபிள் மைண்ட் செட்னா என்ன, வாங்க பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் மைண்ட், ஃப்ளெக்சிபிள் மைண்டு நம்ம ட்ரேடிங்க்கு ஒரு இடத்துல தேவைப்படுது, ஒரு இடத்துல தேவையில்லை. ஒரு இடத்துல தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளெக்சிபிள் மைண்ட். ஒரு இடத்துல அங்கே இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, அங்கே ஃப்ளெக்சிபிள் மைண்டே இருக்கக்கூடாது. எங்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களோ அங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் மைண்ட் இருக்கக்கூடாது. இங்கே ஃப்ளெக்சிபிள் மைண்டுக்கு இங்கே வேலை இல்லை. ஸ்டாப் லாஸ் 1000 ரூபீஸ், என்னோட கெப்பாசிட்டி 1000 ரூபீஸ், இன்றைக்கி லாஸ் மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா 1000 ரூபீஸ் கட் பண்ணிட்டீங்களா, அங்கே எமோஷனலோ எந்த ஒரு இதுவும் காமிக்கக்கூடாது. அங்கே அக்செப்ட் பண்ணிங்க உங்களுடைய தவறு, மார்க்கெட் தவறு, அதெல்லாம் டிஸ்கஸ், நோ டிஸ்கஸ். அங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது டைமே கிடையாது. அங்கே உங்களுடைய லாஸை ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாருங்க. அங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் மைண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு லாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னொரு லாட் பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் வரலாம் டைம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் உக்காந்துட்டு இருக்காதிங்க அங்கே சிஸ்டம் முன்னாடி. தயவு செஞ்சு இந்த ஸ்டாப் லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, அங்கே உங்களுக்கு வேலையே கிடையாது. ஓகே, இது வந்து ஃப்ளெக்சிபிள் மைண்ட், இங்கே இருக்கக்கூடாது. எங்கே ஃப்ளெக்சிபிள் மைண்ட் எங்கே தான் வேணும் அப்படின்னா, இப்போது நார்மல் ஹியூமன் மைண்ட் செட் என்ன டிசைட் பண்ணும் அப்படின்னா, நார்மல் ஹியூமன் மைண்ட் செட் என்ன டிசைட் பண்ணுன்னா, இப்போது
ஒரு மார்க்கெட் ஒரு புல்லிஷில் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து ஒரு பை சைடு ஓப்பன் ஆகுது. உங்களோட மைண்ட் செட் என்ன, காலையில் என்ன ரெக்கார்ட் ஆகும்னா இன்றைக்கி பை அண்ட் சேல், பை அண்ட் சேல் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகும். இல்லை மார்க்கெட் ஒரு நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது, ஒரு 50 to 60 points நிஃப்டி நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது, பேங்க் நிஃப்டி ஒரு 200 to 250 points நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது. ஓகே, மார்க்கெட் நெகட்டிவில் ஆகும், உங்களோட மைண்டு காலையில் என்ன ரெக்கார்ட் ஆகும்னா சேல் அண்ட் பை. இந்த மார்னிங்கில் என்ன 9:15 ரெக்கார்ட் ஆகுதோ அந்த மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வரலாம் கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு வந்து 99% பீப்பிள்ஸ்க்கு வந்து இதே தான் இருக்கும். ஓகே, அந்த மைண்ட் செட்லேயே ரெக்கார்டிங் அதை என்ன பை அண்ட் சேல், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேல் அண்ட் பை, சேல் அண்ட் பை அதாவது சேல் பண்ணிவிட்டு பை பண்ணணும்னு மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி பை பண்ணணும், சேல் பண்ணி பை பண்ணணும்னே தோணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் மைண்டு மாற்றுங்க. ஓகே ஓகே, இப்போ அந்த என்ன சொல்லுது ஃப்ளெக்சிபிள் மைண்டுன்னு சொல்லி நார்மல் மைண்டை ஃப்ளெக்சிபிள் மைண்டாக இந்த இடத்துல மாற்றணும். இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிள் மைண்டு வேணும், ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷில் மேலே போயிட்டுருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா கொஞ்சம் கரெக்ஷனோ இல்லை கீழே வர சொல்லும். இதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய சேல் அண்ட் பையோ பை அண்ட் சேல், சேல் அண்ட் பை பண்ணியிருந்தீங்களா, சேல் அண்ட் பைனா சேல் அண்ட் பை டிசைட் பண்ணிட்டீங்களா, சேல் அண்ட் பை பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, திரும்ப மேலே போயிட்டுருக்குது, திரும்ப மேலே போதும் அகைன் உங்களுக்கு சேல் அண்ட் பை தான் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் மைண்டில் உட்காரும், திரும்ப சேல் அண்ட் பை பண்ணலாம், திரும்ப சேல் அண்ட் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் உட்காரும். கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மனசை மாற்றிக்கணுமே தவிர நான் சேல் அண்ட் பை தான் பண்ணுவேன் இன்றைக்கி, நான் சேல் அண்ட் பை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே மைண்டில் உட்காந்துருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த நம்ம ரூல் நம்பர் பார்த்துட்டுருக்கல, இது 3வது நம்பர் ரூல் நம்பர் பார்த்துருக்கோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போகும், சடனாக கீழே வரும், திடீர்னு மேலே போகும், எப்படி வேணாலும் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எது வருதோ அது பிரகாரம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண மாதிரி தரேன், இல்லை நான் சேல் அண்ட் பை தான் பண்ணுவேன், நான் பை அண்ட் சேல் தான் பண்ணுவேன் அப்படின்னு மைண்டை காலையில் ரெக்கார்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, புரிஞ்சுட்டுங்களா? ஒருவேளை என்னால் ஃப்ளெக்சிபிள் மைண்ட் கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்களோ, ஒரு 5 stocks நீங்கள் ஈவினிங் இதுக்கு முன்னாலே ஸ்டடி பண்ணி வச்சிங்களே, அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும், வேறு ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணாதீங்க அதை. இப்போது ஏபிசிடி அப்படின்னு இவரெலாம் ஒரு 5 F ஒரு 5 stocks செலக்ட் பண்ணிட்டீங்க, 5 stocksமே ஒரு நீங்கள் சேலுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் 5 stocks, ஆனால் மார்க்கெட் வந்து பையில் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் பையில் போயிட்டு உங்களோட 5 stocks சேலில் வரதான்னு பார்க்குறீங்க, 5 stocks உங்களுக்கு எல்லாமே பை சைடே போயிட்டுருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் சேல் சைடு வியூ பார்த்தீங்க, சேல் சைடு எதுவும் கிடைக்கல, எல்லாம் பை சைடே போயிட்டுருக்குதுன்னா அதில் வந்து நீங்கள் சேல் வற்புறுத்தி சேல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அதை. ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரூல் நம்பர்ஸ் எல்லா ரூல்ஸையும் நான் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு போய் கிடைக்க மாட்டேன். ஸோ அதனால் என்னென்னா அது தனித்தனியாக ஒரு அட்லீஸ்ட் 5 minutes 10 minutes அப்படி ஆனால் கூட சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட ஈஸியாக, இல்லை இப்போ மார்க்கெட்டுக்கு வரவங்க புதுசாக வரவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகிட்டு கமிங் July 23 ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி அன்றைக்கோ இல்லை என்றைக்கோ மேக்ஸிமம் உங்களுக்கு நான் யூடியூப்பில் லைவ் வரேன், டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில், டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்னோடய 299 ப்ரைம், அதாவது 299 rupees பே பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனல் அதுவும் இருக்குது, அதுவும் நீங்கள் வேணுமா ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 days பிஃபோர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஷேர் மார்க்கெட் பற்றி உங்களுடைய சந்தேகங்களும், எந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் சேல் பண்ணணும், எந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணணும், ஆப்ஷன் கிப்ஷன் உங்களுக்கு என்ன எல்லாம் MCX பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய லைவில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.